அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐத்தி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, 2 கப் மாவு எடுத்துருக்கிறேன், இதை நான் அவிக்க போகிறேன். அதே மாதிரி 1 கிலோ மாவு எடுத்து நீங்கள் ஸ்டீமரில் வச்சு அவிக்கலாம், உங்களுக்கு அரை மணித்தியாலும் தேவைப்படும் கண்டிப்பாக. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஓல்ஸ் உள்ளதில் நான் வைக்கிறேன், அதில் ஆவி வரும்போது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. இப்போ இந்த மாவை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுமாக நம்ம சளிச்சிக்க போகிறோம். கோதுமை மாவில் சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, நிறைய சாப்பாடு செய்யலாம். இடியாப்பம் செய்யலாம், தோசை செய்யலாம், இந்த மாவையே வறுத்தும் புட்டு செய்யலாம். இப்போ வந்து நல்லா சளிச்சு எடுத்துட்டோம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் வெது வெதுத்த தண்ணி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். எப்போவுமே எந்த புட்டு செஞ்சாலும் இடியப்ப மாவு செஞ்சாலும் அதோட பதம் வந்து ரொம்ப முக்கியம், இல்லாட்டி ரொம்ப ஹார்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பெரிய பெரிய கட்டிகளாக வேண்டாம், சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, 1/2 கப் எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு. இப்போ என்னட்ட ட்ரை கோகோனட் தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷான கோகோனட் இல்லை. நான் அதை சேர்த்துக்க போகிறேன். முதல்ல 1 டீஸ்பூன் சேர்த்து அதுக்கு மேலே மாவு போடலாம். மறுபடியும் பூ சேர்த்துக்கலாம், மாவு சேர்க்கலாம். ஆக்சுவலாக இது 3 லேயர் வரும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் பூ இடையில மாவு, தேங்காய் பூ இடையில மாவுன்னு சேர்த்துக்கலாம். இதை இன்றைக்கி நான் என் வீட்டில் வச்ச காரசாரமான நண்டு குழம்போடு சாப்பிட போகிறேன். இப்போ ஸ்டீமில் விட்டுடலாம். கோழி குழம்பு, நண்டு குழம்பு, அதே மாதிரி மட்டன் குழம்போடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த புட்டு. இப்போ இதில் ஆவி வரும்போது எனக்கு 6 நிமிஷம் ஆச்சு, இப்போ ஓகேவாயிடுச்சு. பாருங்கள், தள்ளு 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 புட்டு தள்ளு தள்ளு, அருமையாக இருக்குல்ல. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.